இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எப்படிக்கா கொடுக்கறது, அதாவது நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதுல செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க, பட் அந்த லிங்க் எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எதுக்காக கொடுப்போம் அப்படிங்கறத பாத்திரலாம். நீங்க வந்துட்டு சேனலோட லிங்க் கொடுக்கலாம், இல்ல வீடியோஸோட லிங்க் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ராடக்டோட லிங்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லிங்க் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு தம்ப்னெயில் எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன்னா, நான் இந்த வீடியோல என்னோட தம்ப்னெயில் அப்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு தேடி போய் பாக்குறத விட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி ஈஸியா வந்துட்டு வீடியோக்குள்ள போயிருவாங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் உங்கள் சேனலில் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதோட நேம் சொல்கிறத விட அவங்க போய் அந்த வெப்சைட்டில் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்துட்டு ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கே ரீச் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மீஷோவில் இருக்கிற ஒரு ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஒன்றையும் நம்ம வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோலையோ இல்லை யூடியூப்லேயோ இருந்து காப்பி பண்ணி எப்படி இன்னொரு டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு கண்டென்ட்டுக்கு போய்க்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் எந்த வீடியோவை காப்பி பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட தம்ப்னெயில் மேக்கிங் வீடியோவே எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோவை பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு முடிஞ்ச வரையும் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த தம்ப்னெயில் வீடியோவில் அந்த சைடில் 3 dots இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி ஷேர் வீடியோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லிங்க் வரும், அதில் அந்த காப்பி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கீழே தெரியுது காப்பி ஆகிடுச்சுன்னு. ஸோ இதை எதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி மேலே இருக்க இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் பேஸ்ட் பண்ணுங்கள், அடுத்த டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ எந்த லிங்க்கும் தெரியாது இல்லையா, ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஹவு டு மேக் தம்ப்னெயில் அப்படின்னு சொல்லி குட்டியாக ஒரு ஆரோ கொடுத்துறேன். ஸோ இந்த லிங்க் வந்துட்டு அதுக்கான லிங்க் அப்படின்னு தெரியறது மாதிரி அவ்வளோதான். அதை அப்படியே பேக் வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க, மறந்துடாமல் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தா தான் சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இது. இதே மாதிரி இப்போ மீஷோ லிங்க் ஒன்று ஷேர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் மீஷோவில் எந்த ப்ராடக்ட்டு லிங்க்கை ஷேர் பண்ணுமோ அதை எடுத்துக்கோங்க. அது சைடில் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி டு கிளிக் போர்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் கீழே தெரியுதா லிங்க்கு கிளிக் ஆகிடுச்சு. சேம் தான் அதே மாதிரி நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் எந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி பென்சில் ஐக்கான்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய்க்குங்க. இப்போ எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணப்போ சில நேரம் ஆஃபர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும், அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி லிங்க்கை மட்டும் வச்சுட்டு அதை வந்துட்டு எரைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ லிங்க்கை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாட்டையுமே எரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எரைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு குட்டி ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிங்க் கலர் ட்ரெஸ் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் போட்டுடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது அவங்களுக்கு லிங்க்குக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி பேக்வேர்டு வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எது உங்களுக்கு லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எப்படி லிங்க் பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.